ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நானும் என்னோடய தம்பியும் சேர்ந்து போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்து ஆரிஃபை சர்ப்ரைஸ் பண்ணது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன். என்னோடய ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்சதும் என் தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு செவ்வாப்பேட்டை போய் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டாசு வாங்கிட்டு வரப்போகிறோம். அண்ட் வந்து நான் சாப்பிடாமல் வந்தேன் ஒரே ரீசனுக்காக, அங்கே ஒரு கடையில் நல்ல ஸ்நாக்ஸ் இருக்கும், நான் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி கூட்டிகிட்டு வந்தான். அங்கே பார்த்தா உலக கூட்டம். 6 மணிக்கு எல்லா ஸ்நாக்ஸும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருந்தது. அந்த நான் இப்போ வீடியோ எடுத்துருக்க இடத்துல தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருந்தோம். அண்ட் நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது இந்த இடத்த விற்றுட்டு நாங்கள் வந்துட்டு வெள்ளாளப்பட்டிக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து என் தாத்தா பாட்டியோட பூர்வீக இடம். தென் அங்கே ஞாபகார்த்தமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். தென் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து பார்த்தா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்து என்னை செவ்வாப்பேட்டைக்கு கூட்டிகிட்டு போக என்னோடய தம்பி வந்துட்டான். நானும் என்னோடய தம்பியும் சேர்ந்து செவ்வாப்பேட்டையில் போய் பார்த்தா உலக கூட்டம் ஒரே கடையில். என்ன ரீசன்னு பார்த்தா செவ்வாப்பேட்டையில் ரெகுலராக இருக்க எந்த பட்டாசு கடையுமே இல்லை. ஸோ நாங்கள் அப்படி தேடி பிடிச்ச கடை தான் ராதா அன்கோ. இங்கே வந்து கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்தது, அட் தி சேம் டைம் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. அங்கே ஆரிஃப்க்கு நாங்கள் நிறைய நைட் ட்ராக்கர்ஸ் வாங்கியிருந்தோம். தென் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போன உடனே ஆரிஃப்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு பட்டாசே நாங்கள் வாங்கலை, இதுக்கப்புறம் தான் நீங்கள் நானே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வரணும், ஸோ வாங்க நானும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆரிஃப் எப்படி ரியாக்ட் பண்ணான்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். தீபாவளி போய்க்கலால கைச்சிங்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆரிஃப் எவ்வளோ எக்ஸைட் அண்ட் சர்ப்ரைஸ் ஆனாருன்றதை. நெக்ஸ்ட் வீடியோவில் அவரே பேசி பிளாக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஆரிஃபோட அப்பா துபாயில் இருக்காருன்றது. ஸோ அவருக்காக நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன்னு ஆரிஃப் வந்துட்டு நிறைய பேசி எடுத்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோ.